அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தா. கொரோனா வைரஸ் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை உண்டாக்கியிருக்கு, ஒரு பீதியை உண்டாக்கியிருக்கு. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட பலி எண்ணிக்கை 10,000 தாண்டியிருக்கு. சைனாவில் உஹான் மாநிலத்தில் ஆரம்பித்த இந்த வியாதி, இந்த வைரஸ் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் திடீர்னு ஒரு தொற்று வியாதியாக உலக மக்கள் அனைவருக்கும் பெருகி இன்றைக்கி உலகத்தில் 160 நாடுகளுக்கு கம்மி இல்லாமல் அந்த வைரஸ் வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொன்னால், உலகத்தில் மொத்தம் 185 நாடுகள்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 160 நாடுகளுக்கு மிகாமல் அது வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அதோடைய வேகத்தை புரிஞ்சிக்கணும், அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது. அதாவது மொத்தமே ஒரு மனித உடம்புல 15 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த வைரஸுடைய நிலை இன்றைக்கி என்ன ஆயிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது, கண்கூடாவே தெரியுது. அது எந்த அளவுக்கு வந்து ஒரு மனுஷனை உருக்கி இழுக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியுது. இதில் நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உஹான் மாநிலத்தில் செய்த ஒரு தவறான ஆராய்ச்சி, அதாவது இயற்கையாக இருக்கிற அந்த வைரஸ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து அவங்க டிஎன்ஏ மாற்றத்தை செஞ்சு மரபணு மாற்றம் அதை செஞ்சு அவங்க பரிசோதனை செய்யும் போது உருவான ஒரு விளைவு தான் இது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் ஒரு வெளிநாட்டு பரிசோதனை கூடத்தில் அந்த கொரோனா வைரஸ் அவங்க வந்து செக் பண்ணி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு மரபணு மாற்றம் செஞ்ச மாதிரி தான் நமக்கு தெரியுது, இயற்கையான ஒரு விதத்தில் இந்த வைரஸ் இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது நம்மளை வந்து ஒரு பரிசோதனை கூடத்தில் எலியை வச்சு பரிசோதனை பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இப்போ மனிதர்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்களா, இல்லை உண்மையிலேயே இது வந்து ஒரு டீபாப்புலேஷனாக, இது எதுக்குமே வந்து இப்போதைக்கு அதிகாரப்பூர்வமாக பதில் வராது, நிச்சயமாக வராது. காரணம் என்னென்னா, அதிகார வர்க்கம், ஆதிக்க சமூகம் இதெல்லாம் சேர்ந்து செய்யும் போது நிச்சயமாக இதுக்கான பதில் வந்து எப்போவுமே வராது. ஆனால் மருந்து கண்டுபிடிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய பிரார்த்தனையாக இருக்குது. கொரோனா வைரஸ் வந்துட்டு சைனாவை தாண்டி இத்தாலியில் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னால், சைனாவை விடவும் இத்தாலியில் இன்றைக்கி உயிரிழப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த உயிரிழப்புகள் இத்தாலியில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க சொல்கிற பதில், அதாவது அங்கே வந்து இளைஞர்கள் வந்து குறைவு, இளம் வயதினர் வந்து குறைவு, அங்கே வந்து வயதானவங்க வந்து அதிகம், அதனால தான் அங்கே வந்து இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அது எதுவுமே நமக்கு தெரியல. ஒரு விதமான பதட்டம் மட்டும் மக்கள்கிட்ட இருக்குது, ஒரு அச்ச உணர்வு வந்து மக்கள்கிட்ட வலுக்கட்டாயமாக திணிக்கிற மாதிரி தான் தெரியுது. மக்கள் பெருசாக அச்சப்படலைனாலும் கூட அது ஏதோ வலுக்கட்டாயமாக திணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழலும், இது ஒரு கேட்குற ஒரு சிந்தனை நமக்கு வந்து வருது. இந்த கொரோனா வைரஸ்னால பல இடங்களில், அதாவது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட சுய ஊரடங்கு உத்தரவு நம்ம இப்போ கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பல இடங்களில் கடைகள் மூடப்படுது, மக்கள் கூடுற இடங்களில் வந்து மக்களை இப்போ வந்து தவிர்க்கிறாங்க. கேளிக்கை இடங்களில் வந்து, அதாவது பீச்சு, பார்க்கு, தீம் பார்க் இந்த மாதிரி இடங்களில் வந்து மக்கள் கூட்டம் இல்லை. சினிமா கூடங்கள் இங்கெல்லாம் வந்து மக்கள் கூட்டங்கள் வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாகவே பார்க்குறோம். இது வந்து மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னாலும் கூட, அவங்க வந்து இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வழிபாட்டு தலங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. இதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். வழிபாட்டு தலங்களை வந்து எப்படி மூடலாம் அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல நமக்கு வருது பார்த்தீங்களா. வழிபாட்டு தலம் அப்படிங்கிறது வந்து உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும், அச்ச உணர்வை நீக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வழிபாட்டு தலங்கள் கூட வந்து இன்றைக்கி வரலாறு காணப்படாத அளவுக்கு வந்து மூடப்பட்டிருக்குது. புகழ்பெற்ற கோவில்களாக இருக்கட்டும், புகழ்பெற்ற சர்ச்சுகளாக இருக்கட்டும், புகழ்பெற்ற மசூதிகளாக இருக்கட்டும், பௌத்த மடங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மூடப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம்தான், இதில் வந்து நமக்கு மாற்ற கருத்து இல்லை. ஆனால் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மக்கா, சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த மக்கா மதினா, இந்த ரெண்டு பள்ளிவாசல்களும் வந்து மூடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு முஸ்லீமாக வந்து ஒரு கவலையாக இருந்தாலும் கூட, எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கை அடிப்படையில் ஒரு முஸ்லீம் தோற்று போயிட்டான் அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக கண்கூட இப்போ நான் வந்து பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, மக்கால அந்த காபா, அந்த இறை இல்லத்தை இறைவன் சொல்லும் போது அது ஒரு அபயம் கொடுக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல நீங்கள் பாதுகாப்பு பெறுவீங்க, ஒரு அச்ச உணர்வு உங்களை விட்டு நீங்கும் அப்படின்னு இறைவனால் ஹொரானில்
வாக்களிக்கப்பட்ட ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பரவிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்சியாளர்கள் மூடினது எந்த விதத்தில் நியாயம்னே எனக்கு வந்து தெரியல. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஜம்சம் தண்ணியை வந்து அந்த தவாஃப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணாங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடியே அந்த ஜம்சம் தண்ணியை வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க கொடுக்கறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து கொரோனா வைரஸ் பரவிடும் அப்படின்னு. ஜம்சம் தண்ணிங்கிறது வந்து உயிர் காக்கிறதுக்காக இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு நீர். நம்ம இஸ்மாயில் நபி அவர்களுக்காக அவருடைய உயிரை காக்கவும், பின்னால் வரக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யாத்ரீகர்களுக்கு தண்ணி அந்த இடத்துல கிடைக்கவும் இறைவனால் அற்புதத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர் தான் அந்த ஜம்சம் தண்ணீர். அதெல்லாம் கிடையாது, இன்னைக்கு விஞ்ஞானங்கள்லாம் வளர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட நான் அந்த ஒத்துக்கிறேன், மாற்றுக்கருத்து இல்லை. ஜம்சம் தண்ணியை நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நம்ம இப்பகுதிகளில் இருக்கிற குடிக்கிற தண்ணியையும் நம்ம எடுத்துப்போம், ரெண்டுத்தையும் நம்ம லேபில் கொண்டு போய் பரிசோதனை பண்ணுவோம், என்ன முடிவு வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சில கிருமிகள், சில நுண்ணுயிர்கள் நாம் குடிக்கிற தண்ணியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் எக்காரணம் கொண்டும் ஜம்சம் தண்ணியில் அந்த உடலுக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய எந்த நுண்ணுயிர்களும் இருக்காது அப்படிங்கிறத பரிசோதனை கூடத்தில் நம்ம வந்து உணர முடியும். இது ஏற்கனவே பலமுறை செய்து பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். தவிர ஜம்சம் தண்ணி அப்படிங்கிறது வந்து வீட்டில் நம்ம வச்சு பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை காலம் அதை நம்ம வச்சுருந்தாலும் அது கெடவே கெடாது. ஆனால் நம்ம வீடுகளில் நம்ம வைக்கிற குடிக்கிற தண்ணி நம்மளுக்கே தெரியும் எவ்வளோ சீக்கிரம் அது கெட்டு போகும், அதில் புழு நெளியறதையும் நம்ம பார்த்துருக்குறோம், மறுத்துற முடியாது. ஆனால் ஜம்சம் தண்ணியில் இருக்கிற ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அது நிச்சயமாக காலத்துக்கு கெட்டு போகாது, அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நோயை பரப்பக்கூடிய ஒரு தன்மை வந்து அந்த ஜம்சம் தண்ணிக்கு இல்லை. அதை வந்து ஆட்சியாளர்கள் தெரிஞ்சும் மூடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தஜ்ஜாலுடைய சித்தாந்தம் அது அவங்க வரைக்கும் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதில் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியது மஜித்துன் நவபி பள்ளிவாசல், அதாவது இறை தூதர் ஆட்சி செஞ்ச ஒரு ஆட்சி தலைமையாக இருந்த அந்த மசூதி மூடப்பட்டது. எந்த மசூதியில் அவர் உட்காந்துக்கிட்டு ரோமாபுரியும் அந்த பக்கம் பார்சியாவும் வீழ்த்தப்படும்னு சொன்னாரோ, எந்த மசூதியில் உட்காந்துக்கிட்டு இந்த மசூதியில் கொள்ளை நோய் வராது, தஜ்ஜால் உள்ள வரமாட்டான் அப்படின்னு சொன்னாரோ, அதே மசூதி இன்றைக்கி கொள்ளை நோய்க்காக மூடப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் என்ன நம்பிக்கையாளர்கள், அதை மூட சொல்லி உத்தரவு கொடுத்து நீங்கள் என்ன நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு நான் கேட்க விரும்புகிறேன். நிச்சயமாக இவங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த விதமான தகுதியும் இவங்களுக்கு வந்து கிடையாது. இவங்க மேலே நிச்சயமாக இறைவனுடைய பிடி இறங்கும், நிச்சயமாக இந்த ஆட்சியாளர்கள் அகற்றப்படுவாங்க, சாதாரண முறையில் அகற்றப்பட மாட்டாங்க. ஹோஸ்னி முபாரக், எகிப்து ஹோஸ்னி முபாரக் ஏற்பட்ட அந்த நிலைமை உங்களுக்கும் வரும், நான் எச்சரிக்கிறேன். அதே மாதிரி லிபிய அதிபர் கதாஃபி, அவருக்கு வந்த நிலை உங்களுக்கும் வரும், நான் எச்சரிக்கிறேன். ஹிட்லர் முசோலினிக்கு வந்த அதே நிலை இந்த சவுதி ஆட்சியாளர்களுக்கு வரும், நான் பகிரங்கமாக எச்சரிக்கிறேன். குறைஷிகள் நிச்சயமாக கொள்ளை நோயில் மூணில் ரெண்டு பங்கு குறைஷிகள் அழிவாங்க, ஒரு பங்கு குறைஷிகளும் ரெண்டு பங்குன்னு நினைக்கிறேன். ரசூலுல்லா சொன்ன சரியாக ஞாபகம் இல்லை, நான் அழிவாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் நிச்சயமாக இறைவனுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாயிருக்கிறீங்க, நிச்சயமாக நீங்கள் எதனால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க. ஒரு ஒரு இறை இல்லம் 1400 வருஷமாக மூடப்படாத ஒரு இறை இல்லம், தவாப் செய்யும்போது தடுக்கப்படாத ஒரு இறை இல்லம், ஒரு ஒரு சாதாரண நோய் தொற்றுக்காக வந்துட்டு மூடப்படுதுன்னு சொன்னால் அதை எதிர்க்க மாட்டிங்களா நீங்கள்? நீங்களாம் என்ன அரேபியர்கள்? உங்கள் தாய்மொழியில் வந்து இறைவன் வந்து குரான் கொடுத்துருக்காரு, வேதத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னால் நீங்கள் வந்து எப்படிப்பட்டவங்களாக இருந்திருக்கணும்? இந்த உலகத்துக்கு மிகச்சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் இருந்திருக்க வேண்டாமா? நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க இப்போது? உங்களை நினச்சா உங்களுக்கே கேவலமாக இல்லை. நீங்களாம் என்ன நம்பிக்கையாளர்கள்? சரி, கொரோனா தொற்று உலகம் பூரா போயிடுச்சு, எல்லாம் தொடச்சி முடிச்சாச்சு, இப்போ அந்த இறை இல்லத்தை திறந்துக்கிட்டீங்க, இப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ என்ன சொல்லுவீங்க நீங்கள்? உலகத்துலேயே ரொம்ப பாதுகாப்பான இடம் இது தான், அபயம் அளிக்கக்கூடிய இடம் இது தான், இந்த இடத்துல ஒரு பிரச்சனையே வராதுன்னு வாய்க்கிழியா பேசிக்கிட்டு இருப்பீங்களா? அறிவு இல்லையா? ஹலாலான சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க. மஸ்ஜித்துன் நவபியை திறந்து வச்சுக்கிட்டு அங்கே நீங்கள் என்ன பயன் பண்ணுவீங்க? இங்கே தஜ்ஜால் வரமாட்டான், கொள்ளை நோய் வரமாட்டான்னு இந்த கொள்ளை நோய் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்க்கிழியை பேசிக்கிட்டு இருக்க போகிறீங்களா? அறிவு இல்லையா உங்களுக்கெல்லாம்? பைத்தியக்காரங்களா நீங்கள்? அரபியர்கள் தானே? உங்கள் தாய்மொழியில் நீங்கள் இப்போ படிக்கிற ஒரு வேதத்துக்கு விளக்கமே தேவையில்லையே. எங்கள் நாங்கள் குரான் படித்தாதான் எங்களுக்கு விளக்கம் தேவை, நாங்கள் ஹதீஸ் படித்தாதான் அதுக்கு விளக்கம் தேவை. உங்களுக்கு தேவையே இல்லையே, உங்கள் தாய்மொழியில் நீங்கள் படிக்கும் போதே எல்லாமே புரியுமே. நான் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன், ஒரு ஒரு மூமினுடைய ஒரு ஒரு வயிற்றெரிச்சல். நான் உண்மையில் இது நான் சொல்கிறதுக்கு நான் வெக்கப்படுறேன், நான் வந்து வேதனைப்படுறேன், அதுலேருந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனுடைய பிடி நிச்சயமாக உங்கள் மேலே இறங்கும்ன்றதை மட்டும் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இன்ஷால்லா அது நடக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாருல்ல, அரபியர்கள் மேலே மிகப்பெரிய கொள்ளை நோய்கள்லாம் வரும், நிச்சயமாக பாதிக்கப்படுவாங்க. அது இறைவனுடைய, நிச்சயமாக நான் சொல்கிறேன், இறைவனுடைய கோபமும் சாபமாக தான் இருக்கும். மத்திய கிழக்கில் வர பூகம்பம்,
அது உங்களுக்கானதாக தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து நாசமாவீங்கன்றதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்க கனவுப்பட்டிருக்கேன். இப்போ கூட நீங்கள் நினச்சா இந்த சூழலை மாற்ற முடியும். நீங்கள் போங்க, தடுப்புகளை தாண்டி உள்ளே நுழைங்க, உள்ளே நுழைஞ்சி தவாஃப் பண்ணுங்க, நீங்கள் இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இந்த விஷயம் புரியாமல் நீங்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிவாசல்களும் இழுத்து மூடப்பட்டுக்கிட்டு இருக்குது, எந்த விதமான பாவ மன்னிப்பும் கேட்கப்பட மாட்டேங்குது. இறை இல்லத்தில் நுழைஞ்சி பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க தடை? அவ்வளோ பலவீனமான நம்பிக்கையாளர்களா? தொற்று எங்களுக்கு வந்துடும், நாங்கள் செத்து போயிடுவோம். வகன் உள்ளே வந்திருக்கு, இப்போது வகன் உள்ளே வந்திருக்கே. ரசூலுல்லாஹ் இதை தானே சொன்னாங்க, வகன் உள்ளே வந்துடும், ஈமான் வெளியே போயிடும். இந்த உலகத்தை பற்றின மோகம், மறுமை பற்றின வெறுப்பு, வகனுக்கு விளக்கம் ரசூலுல்லாஹ் கொடுத்தது இந்த உலகத்தை பற்றின மோகமும் மறுமையை பற்றின வெறுப்பும். அப்போ இந்த வகன் நமக்குள்ளே வந்திருக்கு. இந்த வகன் உள்ளே வந்ததுனால நாம் இப்போ பள்ளிக்கு போக மாட்டேங்கிறோம். இப்போ பள்ளியில் நம்ம வந்து தொழுகை செய்கிறதுக்கு பயப்படுறோம். ஏன்? இந்த உலகத்தை பற்றின மோகம், மறுமையை பற்றின வெறுப்பு. உண்மையான முஸ்லீமாக இருந்தால் இறப்புக்கு தான் ஆசைப்பட்டிருக்கணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை மசூதி மூடினாலும் இறை இல்லம் காபத்துல்லா, காபா வீடு, அல்லாஹ் கடவுள், இறை இல்லம், அந்த இறை இல்லத்தை ஒருத்தன் பூட்டுறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எதிராக நீ களம் இறங்க வேண்டாமா? நீ உள்ளே போயிருக்க வேண்டாமா? போலீஸ்காரன் ஒன்று பிடிச்சி நாலு தட்டு தட்டுனா அதுக்கு பயந்துருவியா? அதுக்கு உச்சா போயிருவியா? உன்னை தூக்கி உள்ளே வச்சுருவான், 6 மாதம் 5 வருஷம் உள்ளே வச்சுருவான்னு இங்கே பயப்படுறீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்ககிட்ட அந்த காபா இருக்கிறதுக்கு இனிமேல் உங்களுக்கு தகுதியே இல்லையே, ஒரு அருகதையே இல்லையே. இறைவனுடைய பிடி நிச்சயமாக உங்கள் மேலே இறங்கும், கண்டிப்பாக நீங்கள் வேதனை படுவீங்க இன்ஷால்லா. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த அச்ச உணர்வை போக்குறதுக்கு தான் இறைவன் அடிக்கடி அங்கே பறவைகளை பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், காபாவாக அப்படியே அது தவாஃப் பண்ணுது, வந்து கூட்டம் கூட்டமாக தவாஃப் பண்ணிவிட்டு அப்படியே போகுது. அது காரணம் என்ன? உள்ளே வாங்க, இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் அந்த விஷயம் நமக்கு வந்து சொல்லுது. நீங்கள் நாம் உள்ளே போய் தவாஃப் பண்ணால் தான் இறைவனுக்கு திருப்தி அப்படின்றதுலாம் அந்த இடத்துல விஷயம். நாம் தவாஃப் பண்ணுறது எல்லாம், அங்கே தொடருது, பிரார்த்தனை பண்ணுறது, அங்கே பண்ணுற சடங்குகள் அத்தனையும் நமக்காக, நம்ம சமுதாயத்துக்காக. இறைவனுக்கு இதனால் யாதொரு குறையும் ஆக போகிறது கிடையாது. நம்மளுடைய பாதுகாப்புக்கு நாம தான் இறைவன் கிட்ட மன்றாடணும். இறைவன் எந்த தேவையும் இல்லாதவர். தயவு செய்து தடுப்புகளை உடைச்சிக்கிட்டு உள்ள போங்க, நீங்க தவாப் செய்யுங்க. இதுதான் நம்மளுடைய பாதுகாப்புக்கான ஒரே வழி. நம்ம சமுதாயம் தப்பிக்கணும், குறிப்பா அரபுகள் நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் ஒரே வழி. ஏற்கனவே நீங்க இஸ்லாமிய தலைமையை இழந்து பல நூற்றாண்டுகள் ஆகிப்போச்சு. நீங்கள் எப்போ உமையாவை விட்டீங்களோ அதோட காலி. அப்பாசியர்கள் சும்மா பேருக்கு தான், அதுக்கப்புறம் வந்த உஸ்மானிய கிலாபத்தாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற உலகமாக இருக்கட்டும், உங்களை வந்து ஒரு காட்டு அரபிகளாக தான் பார்க்குது. உங்களை யாருமே மதிக்கலை, உங்களை முட்டாளாக தான் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை, தடுப்பை மீறி உள்ளே போங்க. உலகத்துக்கு நீங்கள் தலைமையாளர்களாக மாறுவீங்க, இந்த உமாவுக்கு நீங்கள் தலைமை தாங்குவீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன், இல்லைனா இறைவனுடைய கோபமும் சாபமும் 100% உங்கள் மேலே இறங்குங்கிறத மட்டும் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். இதுக்கு மேலே உங்களுடைய அதாவது ஏதாவது ஒழி அப்படின்றத ஒரு நிலையில தான் நம்ம பார்க்க சொல்ல முடியுது. இறைவனிடத்துல நீங்கள் விளையாட வேண்டாம். இறைவன் யாருக்கிட்டையும் விளையாட விரும்பலை. இறைவன் விரும்புறதெல்லாம் நம்மளுடைய திருப்தி மட்டும்தான், நம்மளுடைய செயல்பாடுகள் மட்டும்தான். இப்போ கொள்ளை நோயால் மூடப்பட்டிருக்கிற இந்த மஸ்ஜித் நவபியாக இருக்கட்டும், காபத்துல்லாவாக இருக்கட்டும், கொள்ளை நோய் போனதுக்கப்புறம் திறந்து வச்சுக்கிட்டு இது உலகத்தில் பாதுகாப்பான இடம், இங்கே கொள்ளை நோய் வராது, தஜ்ஜால் வரமாட்டான் அப்படின்னு நீங்கள் வீண் டம்பம் அடிச்சிங்க, அது வந்து இறைவன் புறத்தில் மிகப்பெரிய பாவமாக தான் பார்க்கப்படும். நீங்கள் கண்டிப்பாக அழிவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.